வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தொழில் ஜெயலட்சுமிகாந்த். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு காட்டுப்பகுதியில் வந்து அழகான காட்டு மல்லி வந்து நிறைய பூத்திருந்துச்சாங்க. அது வந்து அந்த பக்கமாக நிறைய பேர் வந்தாங்களா. முதல்ல யார் வந்து அப்படின்னு பார்த்தா ஒரு வியாபாரி வந்திருக்காரு. அந்த வியாபாரிக்கு இந்த காட்டு மல்லியை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை. இதெல்லாம் பறிச்சுட்டு போய் நம்ம வந்து மலராக தொடுத்து விற்றோம் அப்படின்னா எவ்வளவுக்கு நம்ம வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கொஞ்சம் பூ வந்து பறிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காதலனும் காதலியும் வந்திருக்காங்க. உடனே அந்த காதலன் பார்த்த உடனே தன்னுடைய கொஞ்சம் மலர்களை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய காதலிக்கு கொடுத்துருக்காரு. அந்த பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, தன்னுடைய காதலிக்கு கொடுத்தா அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. கொஞ்ச நேரமாக பார்த்தா அந்த பக்கமாக ஒரு அர்ச்சகர் வந்திருக்காரு. ஆஹா, இவ்வளோ அழகாக இந்த மல்லியெல்லாம் பூத்திருக்கே, இதையெல்லாம் தொடுத்து கொண்டு போய் சுவாமிக்கு போட்டால் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும், சுவாமி வந்து மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பூ எடுத்துக்கொண்டு போய் கடவுளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சா அந்த பக்கமாக ஒரு கவிஞர் வந்திருக்காரு. ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்குது இந்த இடம், எவ்வளவு அழகாக இந்த மல்லி வந்து பூத்திருக்குன்னு சொல்லி அதை பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு ஒரு ஒரு கவிதையும் எழுதியிருக்காரு. அங்கே உட்காந்து இதே மாதிரி தாங்க, பூத்தது என்னமோ ஒரே மல்லி தான், ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வைக்கும் எப்படி தெரிஞ்சிச்சு அதே மாதிரி தான். நம்ம முயற்சி எடுக்கும்போது நாலு பக்கம் இருந்து நாலு விதமான கருத்துக்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்க முடியுமே தவிர நம்ம முன்னேறி போக முடியாது. அதனால் எவ்வளவு கருத்து வந்தாலும் அதில் எது தேவையோ அதை நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த பாதை நோக்கி போயிட்டே இருக்கணும். அந்த இடத்துல தேங்கி நின்றக்கூடாது. இன்னும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.